ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நான் தான் உங்கள் ஏர்ன் மணி தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஒர்க் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பேமெண்ட்டும் அதிகமாக தராங்க. ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வெப்பேஜ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா askwonder.com. இது வந்து கூகுளோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற வெப்சைட்டு. ஸோ பயப்படலாம் வேணாம், ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட் தான். இல்லை ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்பவே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது நம்ம வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்போ இல்லை டைப்போ பண்ண தேவையில்ல. நான் ஒர்க் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நாளைக்கு என்னால் 2 மணி நேரம் ஒரு மணி நேரம் என்னால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். அதாவது மினிமம் 1 ஹவர் நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 7000 8000 வேணும் அப்படின்னு அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பே பண்ணலாம். அதாவது பர் ஆருக்கு $15 பே பண்ணுறாங்க. அதாவது பெர் ஆருக்கு $15 அப்படின்னா வந்து ஒரு 1200-1300 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணால் கூட ஒரு 2 ப்ராஜெக்ட்டுக்கு 2500 அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இல்லை ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறது, இல்லை ஒர்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்களோட பிராண்டட் வெப்சைட் பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கீழே போவோம். இதில் கீழே போனோம் அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் சிம்பிள் வி ஆல் வீடியோ ஆயிட் ஆல் போட்டு சொல்லிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் இருக்கு. அதாவது ஹவு மெனி பின்ஸ் ஆஃப் கின்னஸ் ஆர் கன்சியூம்ட் ஆன் சென்ட் பேட்ரிக்ஸ் டே இன் நியூயார்க் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் வியூ கொடுத்த அப்படின்னா இந்த கொஸ்டினை வந்து எந்த கம்பெனி கேட்டிருக்காங்க, இவங்க வந்து எவ்வளோ வந்து பே பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் எப்படின்னா ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனி இருக்கும், அவங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏதாவது ஒரு குவாரி இருக்கும். ஸோ அவங்க கொடுத்த ஒரு 1 ஆர் 2 ஹவருக்குள்ளேயே நம்ம வந்து அவங்களுக்கு ஆன்சரை கொடுத்துடணும். அதாவது வந்து நம்ம கூகுள்லேயே நம்ம சர்ச் பண்ணலாம், கரெக்டாக நல்லா அனலைஸ் பண்ணி எது வந்து பர்ஃபெக்டான ஆன்சரோ அந்த ஆன்சரை வந்து அந்த பிராண்டட் கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆன்சரை கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு 1 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக $15-$16 அதாவது 1300 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒர்க்கு. ஒரு பிராண்டட் கம்பெனி வந்து ஒரு குவாரி இல்லை கொஸ்டின் வச்சுருப்பாங்க, அவங்க கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் நம்மளோட ஒர்க்கு. நம்ம ஒரு 2 ஹவர் ஒர்க் பண்ணாலே போதும், நம்ம வந்து இல்லை 2300 அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட கொஸ்டின் கேட்கலாம். அதாவது இதில் பாருங்கள், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்டர் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் ப்ராஜெக்ட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தேவைப்படுது அப்படின்னா இதில் நீங்கள் ட்ரைனவை கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டினை கேட்கலாம். நீங்கள் வந்து $59 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். $59 ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம். அந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து அனலைஸ் பண்ணி அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட் நடக்கிற ப்ராசஸ்ஸு. இதில் நீங்கள் இந்த இதில் வந்து அந்த கம்பெனி வந்து இப்படி தான் வந்து அவங்க வந்து இப்போ கொஸ்டின் போடுவாங்க. அதாவது $59 ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து அந்த வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு மெம்பராக இருந்துக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுனால இந்த $59 உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் கமிஷன் வந்து இந்த வெப்சைட் தராங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ஒர்க்கு. ஸோ இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்ளை ஹியர்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதில் அப்ளை ஹியர் அதில் அமுக்கிட்டோன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். ஸோ இதில் லாகின் பண்ணதுக்கு அப்புறமும், அதாவது ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமும் இது கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் நேம் என்ன, நீங்கள் வந்து என்ன ப்ரொஃபஷனலு, என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கோட ஒரு காப்பி கேட்கும், நெக்ஸ்ட் வந்து உங்கள் ரெசியூம் கேட்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வரும். இப்போ எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு. ஸோ அந்த மெயிலை பாருங்கள், இதுதான் அந்த மெயிலு. ஸோ வந்து இந்த மெயில் வந்த இது, அதாவது இன்றைக்கி நான் காலையில் வந்து இதை அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து ஈவினிங் வந்து இந்த மெயில் வந்தது. ஸோ இந்த மெயில் வந்துச்சுனாலே இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட நான் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்னால் வந்து என் ப்ரொஃபைலில் காமிக்க முடியாது. அதாவது இது வந்து இந்த வெப்சைட்டோட பாலிசி என்னென்னா இவங்களோட நம்ம ப்ரொஃபைலில் இருக்கிற கொஸ்டினோ ஆன்சரோ வந்து நம்ம வந்து வீடியோவோ எதுவும் வந்து ஃபோட்டோ இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப செக்யூர் கான்ஃபிடென்ஷியல் ஒர்க்கு. ஸோ இந்த இதில் அந்த பிராண்டட் கேட்குற கொஸ்டின் இது ஆன்சர் இதெல்லாம் நம்ம வந்து சோஷியல் மீடியாஸில் இல்லை வீடியோ எடுத்து இதில் போடக்கூடாது. இல்லை நம்ம ப்ரொஃபைல் காமிச்சோம் அப்படின்னாலே இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிவிடுவாங்க. அதாவது நமக்கு எந்த பேமெண்ட்டுமே வராது. இதில் நான் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பாலிசி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு பாலிசி இருக்கும், நீங்கள் அதில் படித்தாலே உங்களுக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதில் ஒர்க்கு. நீங்களும் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.